ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி ரத்தி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சா அந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் 26% பேர் வந்து நாங்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செய்தியில் பார்க்க போகிறோம். என்னங்கிறத விரிவாக நான் சொல்கிறேன், கேளுங்க. ஜெனீவாவில் செயல்பட்டு வர உலக பொருளாதார கூட்டமைப்பும் இப்சோஸ் என்ற சந்தை ஆய்வு நிறுவனமும் இணைஞ்சு கொரோனா தடுப்பூசி குறித்து உலக அளவில் கடந்த ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இதில் அமெரிக்கா, இத்தாலி உட்பட 27 நாடுகளில் மொத்தம் 20,000 பேருக்கும் மேலே வந்து இவங்க கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு கேட்டதோட முடிவுகள் தாங்க அவங்க சொல்கிறாங்க. இந்த முடிவுகளில் அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 74% பேர் தங்களுக்கு கொரோனா தடுப்பூசி கிடைச்ச உடனே போட்டுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் 26% பேர் அந்த தடுப்பூசி கிடைச்சாலும் நாங்கள் போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து தடுப்பூசி கிடைச்சாலும் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? பக்க விளைவு ஏற்படுமோ, அதன் செயல்பாடு எப்படி இருக்குமோ தெரியாது அப்படிங்கிற பயம்தாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இந்தியாவில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 13% குறைவானவர்களே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எடுத்த கணிப்பில் 13% பேரை தவிர மீதி எல்லாருமே தடுப்பூசி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 89% பேர், அதாவது பாதிக்கும் மேலே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீனா, சவுதி அரேபியா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இந்த ஆராய்ச்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக தடுப்பூசி கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தடுப்பூசியோட நம்பகத்தன்மையை பொதுமக்களிடையே அதிகரிக்க அரசு மற்றும் தனியார் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பு நிலவ வேணும் அப்படின்னு சொல்லி உலக கூட்டமைப்பை சேர்ந்த அர்னாட் பெர்னாட் அவரு கருத்து தெரிவித்திருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி மருந்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த மருந்தை நீங்க எடுத்துக்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த இந்த கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுருங்க. என்ன கேட்டால் ஆர்ஜிரதி நான் ரெடியாக தாங்க இருக்கேன். என்ன விளைவு வந்தாலும் சரி, எதுக்கும் ஒரு போலியோ சொட்டு மருந்து போட்டு விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாம அமுத்துங்க. டேக் கேர், பை பை, சீ யூ, பை ஆர்ஜி ரதி.